ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது எங்கள் வீட்டு சாய்பாபா பூஜையில் நான் எப்பவுமே பிரசாதமாக படைக்கிற, அதுவும் நம்ம சாய்பாபாவுக்கு ரொம்பவே உகந்தமான கோதுமை மாவை வச்சு லட்டு பண்ணியிருக்கேங்க. இந்த லட்டுவை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா எப்பவுமே செய்வீங்க, அந்தளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த லட்டுவை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போ இல்லை, நான் பல வருடங்களாக எப்போ நான் பூஜை செய்ய ஆரம்பித்தாலுமே இந்த லட்டை கண்டிப்பாக செஞ்சுருவேங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த லட்டை செஞ்சு பாருங்கள். பூஜைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, இந்த டேஸ்டியான இந்த லட்டை எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாமை நல்லா கழுவி காய வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் அரை கப்பு அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஆற விட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் 3 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் மாவும் எடுத்துக்கணும். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம வறுக்கும் போதே ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஏற்றவே கூடாது. கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துறேன் ஒரு 15 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் திரும்பவும் நான் வறுக்கிறேன். மொத்தமாக 25-30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வறுக்கணும். இந்த கோதுமை மாவை நீங்கள் நல்லா வறுக்கிற வச்சு தான் உங்களுடைய லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். மாவோட பக்குவத்தை பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா அந்த மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் உதிரணும். பயங்கர சூடாக இருக்கும், என்னால் சூடு தாங்க முடியல. அந்த அளவுக்கு சூடாக இருக்கும், நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக அடுத்தடுத்தா சேர்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் பாதாமையும் முந்திரியும் வறுத்தோம் இல்லையா, அது நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். நான் சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம எந்த கப்பில் வந்து பாதாம் எடுத்தோமோ அது தாங்க கடைசி வரைக்குமே. இப்போ அதே கப்பில் தான் 2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ இதில் நெய் ஊற்றி தான் நம்ம லட்டை வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும். ஒரே இதாக அவ்வளோ மாவுலேயும் நீங்கள் நெய் சேர்த்தீங்கன்னா ஒரு வேளை நெய் அதிகமாயிரும், இல்லைன்னா மாவு லட்டு உருண்டையாக பிடிக்க வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பவுல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யை கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டு சேர்த்து நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த லட்டை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு உருட்ட வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த பக்குவம் உங்களுக்கு லட்டை உருட்டும் போதே
உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரியே நீங்கள் எல்லா லட்டையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லட்டை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெடாது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு லட்டுனாலே ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவங்களுடைய ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு மேக்ஸிமம் லட்டு ரெசிபி தான் கொடுப்பேன் நான். நான் நிறையா ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ஹெல்தி லட்டு, பீனட் லட்டு, இதெல்லாம் நான் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பிஸ்கட்டு அது எதுவும் கொடுக்காமல் நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸையே ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.